ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. அனைவருக்கும் வணக்கம். சூரியனின் யூடியூப் காணொலி மூலமாக என்னால் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள் தொடர்பில் இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். நாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த ஆட்டோ டீசலை தர இருக்கின்ற பணிகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. நாட்டுக்கு நேற்றைய நாளில் வந்தடைந்த இந்த ஆட்டோ டீசலை கப்பலில் இருந்து தர இருக்கும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாக இருக்கின்றன. மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சர் விஜயசேகர் டுவிட்டர் பதிவு ஒன்றில் இதனை தெரிவித்திருக்கின்றார். வங்கி அனுமதி காரணமாக தாமதமான இந்த சூப்பர் டீசலை கப்பலில் இருந்து தர இருக்கும் பணிகள் நேற்றைய நாளில் ஆரம்பமானதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனியவள களஞ்சிய முனையத்தினுடைய விநியோகப் பணிகள் தொடர்ச்சியாக இடம் வருவதாகவும் அமைச்சர் கஞ்சர் விஜயசேகர் அதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை டீசல் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டதன் காரணமாக இன்றைய நாளில் 50% பேருந்துகளை சேவையில் ஈடுபடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்துடைய தலைவர் கெமனு விஜயரட்ன தெரிவித்திருக்கின்றார். கடந்த 3 நாட்களாக இலங்கை பேருந்து சாலைகள் மூலமாக உரிய எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஏனெனில் இலங்கை போக்குவரத்து சபையுடைய பேருந்து சாலைகளுக்கே எரிபொருளை விநியோகிக்கின்ற பணிகள் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று அதிகாலை முதல் எரிபொருள் விநியோகத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக கனியவள கூட்டுத்தாபன அதிகாரி ஒருவர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இலங்கை பேருந்து சாலைகள் மூலமாக எரிபொருளை வழங்கினால் இன்று மாலை வேளையிலும் சேவைகளை வழங்கி கொண்டு வர முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நாளையும் நாளை மறுதினமும் விடுமுறை என்பதன் காரணமாக பாரிய அளவிலே ஒரு நெரிசல் நிலை ஏற்படாது. இருந்தாலும் குறித்த 2 நாட்களுக்குள் எரிபொருள் வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பாடசாலை மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள் கூட பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் கெமனு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் வளர்ந்திருக்கிறது. முத்துராஜமலை முனையத்திலிருந்து எரிபொருட்கள் விநியோகிக்கப்படாமையின் காரணமாக தற்போது நாடளாவிய ரீதியிலே இந்த எரிபொருள் வரிசைகள் ஆங்காங்கே முளைப்பதை காணக்கூடியதாக இருக்கின்ற செய்தியையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எதிர்காலத்தில் இந்த கடல் மார்க்கமாக, வான் மார்க்கமாக, தரை மார்க்கமாக தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களோடு சேர்த்து இணைய வழி மூலமாகவும் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய ஒரு காலம் தோன்றலாம். எனவே அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய நாளில் சர் ஜோன் கொத்தலாப பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். படையினர் இவ்வாறான தொழில்நுட்ப யுத்தங்களுக்கு தேவையான அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அதே நிலையில் இந்த பல்கலைக்கழகத்திலே அவர் ஒழுக்கம் தேவை, ஒழுக்கம் இல்லாமல் அவர்கள் முன்னேற முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல ராணுவத்தை ஒழுக்கத்தால் மட்டும் வழிநடத்த முடியாது, ஒழுக்கத்தோடு கூடிய பயிற்சியும் தேவை. ஒரு ராணுவம் ஒழுக்கமும் பயிற்சியும் பெற்றால் மாத்திரமே வெற்றியடைய முடியாது. அந்த இராணுவத்திற்கு அறிவும் இருக்க வேண்டும், இராணுவ அறிவு மற்றும் பிரதேச அறிவு இருக்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த அறிவோடு கூடியதாகவே வெற்றி கிடைக்கும். இங்குள்ள தலைவர்களுக்கு ஒழுக்கம் பயிற்சி மற்றும் அறிவு கொடுக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்க நிலையில் இராணுவம் அனைத்து பிரிவுகளுக்குமாக தலைமைத்துவத்தை வழங்குகிறது. சில இராணுவ தளபதிகளாக மாறுகின்றார்கள். மற்றவர்கள் இந்த பட்டத்தோடு வெவ்வேறு துறைகளில் சென்று சேவையை செய்வதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கத்தின் போது அவர்களை வெகுவாக பாராட்டிய செய்தியும் இன்று நாளிலே கிடைத்திருக்கிறது. தற்போது வரை விவசாயிகளிடமிருந்து 4000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. நெல் பயிர் செய்கைக்காக விவசாயிகள் செலவிட்ட செலவினங்களை கருத்தில் கொண்டு தமது சபையினால் நெல் கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையினுடைய தலைவர் நீல் டி எல்விஸ் இதனை தெரிவித்திருக்கின்றார். இதுவரையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து 4000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாடு முழுவதும் 357 களஞ்சிய சாலைகள் இருக்கின்ற நிலையில் அவசிய தன்மையினுடைய அடிப்படையில் 95 களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது நாட்டு நெல் 120 ரூபாவுக்கும், சம்பா நெல் 125 ரூபாவுக்கும், கீரி சம்பா 130 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நெல்லை வழங்குவதற்காக இந்த விவசாயிகள் மிக ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த போகத்தில் நெல்லை மட்டுமே நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிற நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வது போன்று நுகர்வோருக்கு அரிசியை வழங்கும் நியாயமான விலை குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டே நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்ததாக அவர் இந்த விடயத்தின் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாணவர் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய ரத்னபுரி ஆண்கள் பாடசாலையினுடைய அதிபர் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இவர் இதுபோன்ற தொடர்ச்சியான சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு பகீர் தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. மாணவர் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ரத்னபுரி ஆண்கள் பாடசாலையினுடைய அதிபர் நீண்ட காலமாகவே மாணவர் துஷ்பிரயோக செயற்பாடுகளில்
ஈடுபட்டுள்ளமை தொடர்பான தகவல்கள் கிடைத்திருப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. அந்த அதிகார சபையினுடைய 19:29 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபரான அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மாணவர்களை தமது உத்தியோகபூர்வ வீட்டிற்கு அழைத்து பல்வேறுபட்ட பரிசில்கள் மற்றும் வரப்பிரசாதங்களை வழங்கி அதிபர் துஷ்பிரயோக செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது. சந்தேக நபரான அதிபர் விளக்கமறியில் வைக்கப்பட்டதன் பின்னர் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வழங்கிய விவரங்களுக்கு அமைய இந்த விடயம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் சந்தேக நபர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்ற எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. 2022 ஆண்டுக்கான சனத்தொகை ஆவண தரவுகளுக்கு அமைய இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. இதற்கமைய 8,285 கைதிகளும் 14,348 சந்தேக நபர்களும் இவ்வாறு சிறை அடைக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் சிறை தண்டனை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் காணொலியாக உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். மீண்டும் வரும் ஒரு காணொலியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜித் எம் ஷாஜஹான். வணக்கம்.